வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் சாந்தன் அவர்களின் மறைவுக்கு கருப்புக் கொடி. மறைந்த சாந்தன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ் பல்கலைக்கழக வளாகம் எங்கும் கருப்புக் கொடி பறக்கவிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று விடுவிக்கப்பட்ட சாந்தன் திருச்சியில் இருக்கும் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இவர் இலங்கை திரும்பலாம் என்று கடந்த பிப்ரவரி 24 இந்திய மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தனர். கல்லீரல் செயலிழப்பின் காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சாந்தன் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 28 மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்தார். அவரின் உடல் இலங்கைக்கு தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைக்காக நேற்று தொடக்கம் இன்று வரை வைக்கப்பட்டிருக்கின்றது. வைத்தியர்கள் இன்னும் வரவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய சாந்தனின் உடல் அங்கு காத்திருக்கின்றது. சாந்தனின் உடல் மீதான பிரேத பரிசோதனை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தாலும் சாந்தனின் உடல் உறவுகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக சாந்தனின் சகோதரர் அறிவிக்கின்றார். சாந்தனின் இறுதிக்கிறைவு பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிய முடிகின்றது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்த நிலையில் விடுதலை செய்யப்பட்டு உடல்நலக்குறைவினால் இந்தியாவில் உயிரிழந்த சாந்தனின் உடலை உறவுகள் கையளிப்பதில் இழுபறி நிலைமை காணப்படுவதாகவும் அறிய முடிகின்றது. இலங்கையில் வந்து சாந்தன் உடல் மீள் பரிசோதனை செய்யப்படும் பொருட்டு நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சாந்தன் உடல் வைக்கப்பட்டுள்ள பெட்டி நீதிபதியின் முன்னிலையில் திறக்கப்படுவேன்றும் என்ற சட்டத்துக்கு அமைய அதில் தாமதம் ஏற்படுவதாக அறிய முடிகின்றது. குறித்த வைத்தியசாலை நீர்கொழும்பு நீதவான் இன்று காலை 10 வரை சமூகம் அளிக்கவில்லை என்று அறிய முடிகின்றது. அவர் வருகையின் பின்னரே பரிசோதனை இடம்பெறும் என்றும் அறிய முடிகின்றது. சாந்தனின் உடலை கையளிப்பதில் இழுபறி நிலைமை காணப்படுவதுடன் இன்று மாலையில் பிரேத பரிசோதனை முடிந்து சாந்தனின் உடல் கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சாந்தனின் உடல் யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதற்கு மக்கள் அஞ்சலிக்கு வைப்பதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. பிரேத பரிசோதனைகள் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சாந்தனின் இறுதிக்கிரிய தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஈழத்து தமிழர்களில் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டிய நபர் பிரையன் மெல்ரோடி. கடந்த வியாழக்கிழமை பிப்ரவரி 29 கனடாவில் எம் தமிழ் மக்களால் மறக்க முடியாத ஒரு பிரதமராக விளங்கிய பிரையன் மெல்ரோனி அவர்கள் தனது 84 வயதில் காலமானார். ஈழத்து தமிழர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு கனேடிய அரசியல் தலைவரது இறப்பு ஈழத்தமிழர் ஒருவரது முகநூலில் பதிவிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களது உரிமை உள்ளது கன்சர்வேட் கட்சியின் அரசாங்கத்தின் பிரதமராக பதவி வகித்த பிரையன் மெல்ரோனி மரணத்தை நாம் ஈழத்தமிழர்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு கனேடிய அரசியல் தலைவரது இறப்பா. பிரையன் மெல்ரோனி அவர்கள் 1984 தொடக்கம் 1993 வரை கனேடிய பிரதமராக பணியாற்றியிருந்தார். பணிக்காலத்தில் கனடாவின் கரையொன்றில் சட்டவிரோதமாக கப்பலொன்றில் வந்திறங்கின அவர்கள் நூற்றுக்கணக்கான எமது ஈழத்தமிழர்கள். அவர்களது அகதி கோரிக்கைகள் கனேடிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக அன்றி அவர்களை வந்த வழியே திருப்பி அனுப்புவதாக என்ற விவாதம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று முழங்கினார். சக உறுப்பினர்கள் சத்தமிட்டு சொன்னார்கள். ஆளுங்கட்சியின் சில உறுப்பினர்கள் அகதிகளாக வந்த ஈழத்தமிழர்களை அகதி கோரிக்கைகள் கனேடிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ரகசியமாக தெரிவித்தனர். ஆனால் பிரதமர் மெல்ரோனி அவர்கள் எழுந்து நின்று அமைதியாக சொன்னார், கனடாவில் வாழும் மக்களில் பெருந்தொகையானவர்கள் இந்த நாட்டு அகதிகளாக வந்தவர்களே, எனவே இவர்களுக்கு அகதி கோரிக்கை சமர்ப்பிக்க உரிமை உள்ளது, எனவே அதிகாரிகள் அவர்களை உள்ளே அனுமதிக்கட்டும், அவர்களை நாம் விசாரிப்போம், பின்னர் தீர்மானிப்போம் என்றார். இந்த அற்புதமான தலைவருக்கு நாம் மரியாதையோடு பிரியாவிடை கொடுப்போம் என்று பதிவிட்டுள்ளார். இதைவிட ஆரம்ப காலத்தில் வந்தவர்கள் பேக்லோக் இருந்தவர்கள், அவர்கள் புகலிட அந்தஸ்து வழங்கியவரும் இவரே. இன்று நான் முகமது நபியை தெரிந்து கொண்டேன். சரத் வீரசகர சர்ச்சைக்குரிய அமைச்சரான இருப்பவர் சரத் வீரசகர. கலாச்சார மையம் மற்றும் தாரோல் குர்ரான் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியில் முகமது நபியின் அழகிய வாழ்வை கண்டறிவோம் என்ற நிகழ்வை கலாச்சார மைய மண்டபத்தில் நடைபெற்றது. கண்காட்சியின் ஆரம்ப விழாவுக்கு பிரதான அதிதியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர கலந்து கொண்டார். கண்காட்சியை பார்வையிட்டவர் முகமது நபியின் அழகிய வாழ்க்கையை அறிந்து கொண்டதாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ளார்.
நான் என்று முகமது நபியின் வரலாற்றை பரம்பரையும் முகமது நபி எவ்வாறு தன் வாழ்வில் நல்லொழுக்கங்களையும் சமூகத்துக்கு எத்தி வைத்தார் என்றும் தீய செயல்களை எவ்வாறு தடுத்தார் என்றும் சமூகத்தில் காணப்பட்ட பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எவ்வாறு இல்லாமல் ஆக்கினார் என்றும் நான் ஒரு பௌத்தராக இருந்தாலும் அவரை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை அறிந்து கொண்டேன். எனக்கு இன்று நேரம் போதாமையினால் முதுமுழுமையாக இதை பார்க்க கிடைக்கவில்லை என்றும் நான் மறுபடியும் இதனை பார்ப்பதற்கு வருவேன் என்றும் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் சரத்விரசேகர. நாட்டினுடைய அபூர்த்தி இலக்குகளை அடையும் நோக்கில் ஜனாதிபதி செயற்படுகின்றார். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் நாட்டில் அபூர்த்தி இலக்குகளை அடையும் நோக்கில் அரசாங்கத்தினாலும் ஜனாதிபதியினாலும் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கண்டி போகம்பூர் சிறைச்சாலை மைதானத்தில் ஸ்ரீலங்கா திட்டத்தில் நான்காவது கட்டத்தின் முதலாவது நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் போது அவர் இதனை கூறுகின்றார். இலங்கையானது விருந்தோம்பல் நன்கொடைகளை வழங்குவதன் மூலம் அறியப்படுகின்றது. எமது தேசம் வரலாற்றை கொண்ட ஒரு தேசமாக இருந்தாலும் வரி செலுத்துவது நாட்டில் குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக மாறியிருக்கின்றது. இலவச சுகாதாரம், தேசிய பாதுகாப்பு, இலவச கல்வி ஆகியவற்றுக்கான நிதியை பெறவே வரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிலர் வரி விதிப்பை எதிர்க்கின்றனர், விமர்சிக்கின்றனர். நாட்டில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக வரிகளை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்பதாக யாராவது கூறினால் வரி விதிக்காமல் அரசு சேவைகளை எப்படி வழங்குவது? புதியன பிரம்மணுவிலிருந்து விலகுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பிரசனரனதோங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஜனாதிபதி தேர்தலுக்கு பலவீனமான வேட்பாளரை களமுறைக்கினால் கட்சியிருந்து விலகி ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசனர் நதோங்கா. நாடு மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட போது எதிர்கால அரசியல் பற்றி ஆராய்ந்து சோதிடம் பார்த்து கொண்டிருக்காமல் தனி மனிதனாக டனல் விக்ரமசிங்க பாரிய சவால்களை எதிர்கொண்டார். 2022 காட்டிலும் சமூக கட்டமைப்பு தற்பொழுது மாற்றம் பெற்றிருக்கின்றது. நாட்டையும் நாட்டு மக்களையும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாத்த ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு நாட்டு மக்கள் கடமைப்பட்டுள்ளனர். ஆகவே அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டாம். பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக பொது வேட்பாளராக ஜனாதிபதி விக்ரமசிங்க களமிறக்கப்பட வேண்டும் என்பதை பொதுஜன பெருமனவுடன் வலியுறுத்தியிருக்கின்றேன். பலவீனமான வேட்பாளரை ஜனாதிபதி வேட்பாளராக பொதுஜன பெருமன களமுறக்கினால் கட்சியிருந்து விலகி ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவேன். வலிகாமம் வடக்கில் 34 வருடங்களின் பின்னர் ஆலயத்தில் வழிபாடு செய்ய அனுமதி. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கும் ஆலயங்களுக்கு பக்தர்கள் சென்று வழிபட சுமார் 34 வருடங்களின் பின்னர் இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் ஆலயங்களுக்கு சென்று பிரதி வெள்ளிக்கிழமைகளில் வழிபட இராணுவத்தினர் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கினார். ஆலயங்களுக்கு பக்தர்களை இராணுவத்தினர் அழைத்துச் சென்றதை அடுத்து கட்டுவன் ஸ்ரீ முத்துமாரியின் ஆலயம் மற்றும் மானம்பிராய் பிள்ளையார் ஆலயம் ஆகியவற்றுக்கு அழைத்துச் சென்றனர். ஆலயத்தில் சுமார் 30 பேரை இராணுவத்தினர் தமது பேருந்துகளில் அழைத்துச் சென்று ஆலய சூழலில் வழிபாடுகள் நடத்த வழிபட அனுமதித்தனர். பின்னர் மீண்டும் ஆலயத்திலிருந்து மக்களை தமது வாகனங்களில் அழைத்துச் சென்று உயர் பாதுகாப்பு வலிய எல்லைப் பகுதியில் இறக்கிவிட்டனர். கடந்த 1990 கால பகுதியில் தீபாவளி தினத்தன்று இராணுவ நடவடிக்கை காரணமாக அந்த பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேறிய பின்னர் 34 வருடங்களின் காலமாக எமது சொந்த இடங்களுக்கு மீள திரும்ப முடியாதவாறு எமது பிரதேசம் உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நிலத்தில் நாங்கள் இன்னும் கால் பதிக்கவில்லை. 34 வருடங்களின் பின்னர் ஆலய வழிபாடுகளுக்கு அனுமதி வழங்கி எம்மை அழைத்துச் சென்று ஆலயங்களில் வழிபட விட வேண்டாம். மீண்டும் அழைத்து வந்துள்ளனர். மிக விரைவில் எம்மை நிரந்தரமாக சொந்த ஈடுகளில் மீள்குடிய மறுத்து அனுமதி வழங்குமா இந்த அரசாங்கம்? காத்தாங்குடியில் சட்டவிரோதமாக ஒன்று கூடிய சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 30 பேரையும் மட்டக்களப்பு நீதிமன்றம் இன்று பிணையில் விடுதலை செய்திருக்கின்றது. சரீர பிணையில் செல்ல அனுமதி திருப்பதுடன் எதிர்வரும் 26 நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜரமாகுமாறும் உத்தரவு வழங்கப்படுகின்றது. காத்தாங்குடி பாலமுன பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமாக கூட்டம் நடத்திய குற்றச்சாட்டில் உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த சஹரன் காசிமின் சகோதரியின் கணவர் உட்பட 30 பேரே இவ்வாறு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். இந்த விசேட சந்திப்புகள் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் காத்தாங்குடியில் வசிக்கும் ஒரு நபரால் தொலைபேசி மூலம் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு சட்டவிரோதமாக ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் விசேட சுற்றுப்பிழைப்புகளின் அடிப்படையில் இவர்கள் அதிகாலை வேளை கைது செய்யப்பட்டனர். காத்தாங்குடி மண் சஹரன் காசிமிக்கு பிறகு இதுபோன்ற முஸ்லிம்கள் பார்க்கப்படுவது வருந்தத்தக்க செயல்களில் ஒன்றாக காணப்படுகின்றது.
23 மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டி ஒன்றும் இதன்போது மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதில் கை செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் இவர்கள் மாலையில் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்கள் சரீரப்பணியில் செல்ல அனுமதித்திருப்பதுடன் எதிர்வரும் 26 தேதி மீண்டும் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து உதவி கோரும் இலங்கை பெண்கள். சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலைக்காக சென்ற தாம் ரியாத்தில் இருக்கும் வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு இலக்காகுவதாக 4 பெண்கள் தெரிவிக்கின்றனர். தொலைபேசி பதிவாக பதிவிட்டு வீடியோ மூலம் தங்களுக்கு ஏற்பட்ட விரும்பத்தகாத அனுபவங்களை குறித்த பெண்கள் விவரிக்கின்றனர். இவர்கள் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கொழும்பு, பம்பலப்பேட்டை, குருநாகல் பகுதியிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு வீட்டு வேலைக்காக சென்றுள்ளனர். இவர்கள் களத்துறை, பானாந்துறை, கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளில் வசித்தவர்கள் என்று அறிய முடிகின்றனர். பொருளாதார நெருக்கடியில் 1000 நம்பிக்கையுடன் வெளிநாடு சென்ற அந்த பெண்கள் தற்பொழுது மிகவும் விரும்பத்தகாத அனுபவத்தை எதிர்கொள்கின்றனர். தாங்கள் வேலை செய்த வீடுகளில் சரியான உணவும் சம்பளமும் கிடைக்காமல் பல்வேறு சித்திரவதைகளுக்கும் இலக்காகின்றனர். சவுதி அரேபியா ரியாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தம்மை இலங்கைக்கு அழைத்து வருமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். தங்களைப் போன்று வெளிநாடுகளில் அழைத்து வரப்பட்ட வீட்டுப் பணியர்கள் பலர் அந்த குடியிருப்பில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களை அதிலிருந்து விடுவிக்குமாறும் அதிகாரிகளிடம் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 565 கோடி ரூபாயை நாசமாக்கிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான 8 விமானங்கள் சேவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் பெருந்தொகை பணத்தை செலுத்தியுள்ளனர். அந்த விமானங்களுக்கான வாடகை 5,646 மில்லியன் ரூபாய் விமான நிறுவனம் செலுத்தியிருப்பதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமான நடவடிக்கைகளுக்கு 27 விமானங்கள் தேவையிருக்கின்றது. தற்பொழுது நிறுவனத்திடம் 24 விமானங்கள் மட்டுமே இருக்கின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போது 18 விமானங்களே செயற்பாட்டில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறுவனம் வைத்திருந்த 24 விமானங்களில் 8 விமானங்கள் கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 தேதிக்குள் செவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. 2021 ஆண்டு தொடக்கம் 2023 ஆண்டு வரை ஏப்ரல் 20 தேதி வரை பயன்பாட்டில் விலக்கிக் கொள்ளப்பட்ட இந்த விமானங்களுக்கான வாடகை தொகையாக 5,646 மில்லியன் ரூபாய் விமான நிறுவனம் செலவிட்டுள்ளது. நன்றி.